ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன். இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு விழுது, புதினா மற்றும் மசாலா. முதல்ல ஒரு பேனில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க, சிக்கன்றதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூடு எதுவும் ஆகாமல் இருக்கும். மசாலா வகைகள் சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை, 2 பிரியாணி இலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கோங்க. எப்பயுமே வந்து இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செய்யும்போது நம்ம ஒரு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இப்போது சின்ன வெங்காயமும் நான் வந்து பொடியாக நறுக்கிட்டேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் ஒரு 2 எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா 6-7 போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. முழுசாகவும் போட்டுக்கலாம். முக்கியமாக கிட்ஸ் சாப்பிட மாட்டாங்க இல்லையா, அதனால் நான் வந்து அரிஞ்சு போட்டு செய்கிறேன். அது நல்லா வதங்கிறதுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதை பச்சை வாசனை போன அப்புறமா தக்காளி, 2 தக்காளி பழம் மீடியம் சைஸ் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாய்த்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு, கொஞ்சமாக ஜீரகத்தூள் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். வெறும் மிளகாய்த்தூள் வந்து சக்தி இதை யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதான் யூஸ் பண்ணுவேன். மற்றதை விட அது கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர்டாக நல்லாயிருக்கு. இப்போது 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி எதுவும் விட வேண்டாம், அதுலேருந்தே தண்ணி வரும். இப்போ பார்த்திங்கன்னா அந்த சிக்கன்லேருந்தே தண்ணி வந்திருக்கும், அதுலேயே அது நல்லா ரோஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வர்றப்போ நம்ம தண்ணி ஊற்றி புதினா தழை மேலே போட்டுக்கலாம். ஓரளவுக்கு இலையாக போடாமல் அந்த காம்போடு போட்டிங்கனாலும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த காம்புமே வந்து நல்ல மனம் தரக்கூடியது, அதனால் காம்போடு போட்டுக்கோங்க. அப்படி பிடிக்காதவங்க நல்லா பொடியாக அரிஞ்சிட்டிங்கன்னா அந்த காம்பு வந்து தெரியாது உங்களுக்கு. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்திருக்கேன், அதை நல்லா தூவி விட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகு எடுத்து ஒன்றும் பாதியமாக இடித்து போட்டிருக்கேன். ஸோ அப்படி போட்டிங்கன்னா தான் வந்து பெப்பர் சிக்கன் டேஸ்ட் வரும். கடையில் பொடி வாங்கி போட்டிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இது பெப்பர் சிக்கன்றதுனால மற்ற மசாலா, மிளகாத்தூள், கரம் மசாலா அதெல்லாம் விட பெப்பர் தான் வந்து அதிகமாக இருக்கணும். மற்ற மசாலா வகைகளை நீங்கள் நிறையா போட்டுட்டிங்கன்னா அது டாமினேட் ஆகிடும், பெப்பரோட ஃப்ளேவர் தெரியாது. அதனால் அதை பார்த்து போட்டுக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ரைஸ், தோசை இது எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன். இப்போது அருமையான சுட சுட ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பெப்பர் சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் மிடில் கிளாஸ் மெட்ராஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.